அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் வணக்கம். இந்த செஷன்ல நாம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினா எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய குரூப் 2 எலிமெண்ட்ஸ் ஆல்கைலின் எர்த் மெட்டல்ஸ். இந்த ஆல்கைலின் எர்த் மெட்டல்ஸோட ஜெனரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், தென் இந்த ஆல்கைலின் எர்த் மெட்டல எப்படி ஈஸியா நம்ம மெமரியில வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கான ட்ரிக், இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் அண்ட் ஃப்ளேம்ல என்னென்ன கலரை இந்த ஆல்கைலின் எர்த் மெட்டல்ஸ் கொடுக்குது, ஃபைனலா இந்த குரூப் 2 எலிமெண்ட்ஸோட பீரியாடிக் ட்ரெண்ட், இதுதான் இந்த செஷன்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த குரூப் 2 எலிமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றது கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். என்னென்ன அப்படின்னா பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம், டிரான்சியம், பேரியம், ரேடியம், இந்த எலிமெண்ட்ஸ் தான் நம்ம குரூப் 2 எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, இந்த குரூப் 2 எலிமெண்ட்ஸ் தான் நம்ம ஆல்கைலின் எர்த் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்றோம். குரூப் 2 எலிமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம், டிரான்சியம், பேரியம் அண்ட் ரேடியம், இந்த எலிமெண்ட்ஸ் தான் குரூப் 2 எலிமெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்றது இந்த குரூப் 2 எலிமெண்ட்ஸ் ஈஸியா எப்படி மெமரியில வச்சுக்கிறது அப்படின்றதுக்கான ட்ரிக் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ட்ரிக் என்ன அப்படின்னா, உங்க வீட்டுல நீங்க ஒரு ரேபிட் ஒண்ணு வளர்க்குறீங்க, அந்த ரேபிட் என்ன பண்ணுது அப்படின்னா நீங்க வீட்டுல வச்சிருக்கக்கூடிய ஒரு சில வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ போயிட்டு சாப்பிடுறது. ஓகேங்களா, அது பேசுற ஒரு சின்ன ஸ்டோரி தான். ஸ்டோரி உங்களுக்கு ஓகே அப்படின்னா மெமரியில வச்சுக்காங்க, அதர்வைஸ் நான் இந்த எலமெண்ட்ஸ் ஈஸியா படிச்சிருவேன் அப்படின்னா அது உங்களோட சாய்ஸ். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிடுறது என்னென்ன வெஜிடபிள்ஸ் சாப்பிடுறது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பீன்ஸ், செகண்ட் ஒன் மேங்கோ, தேர்ட் ஒன் கேரட், அடுத்து ஒரு சில ஃப்ரூட்ஸ் சாப்பிடுது. ஃபர்ஸ்ட் என்ன ஃப்ரூட்ஸ் சாப்பிடுது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ட்ராபெரி, அடுத்து என்ன ஃப்ரூட் சாப்பிடுது அப்படின்னா பனானா. இதெல்லாம் யார் சாப்பிட்டுருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரேபிட். உங்க வீட்டில் ஒரு ரேபிட் நீங்க வளர்க்குறீங்க, அந்த ரேபிட் பார்த்தோம் அப்படின்னா நீங்க வீட்டில் வச்சிருக்கக்கூடிய ஒரு சில வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் போயிட்டு சாப்பிடுது. என்னென்ன வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பீன்ஸை சாப்பிடுது, செகண்டு மேங்கோவை சாப்பிடுது, தேர்டு கேரட்டை சாப்பிடுது, அடுத்து வெஜிடபிள்ஸ்ல ஸ்ட்ராபெரியை சாப்பிடுது, அடுத்து பனானா. இது யார் சாப்பிட்டது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வளர்க்கக்கூடிய அந்த ரேபிட் வந்து சாப்பிட்டுருக்கு. ஓகேங்களா, இந்த ட்ரிக்கு படி அப்படியே இந்த குரூப் 2 எலிமெண்ட்ஸ் நம்ம எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா பீன்ஸ்ல ஃபர்ஸ்ட் ரெண்டு லெட்டர் பெர்லியம், அடுத்து மேங்கோ எம்ஜி மெக்னீசியம், அடுத்து கேரட் CA கால்சியம், அடுத்து ஸ்ட்ராபெரி SR டிரான்சியம், அடுத்து பனானா ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் BA பேரியம், அடுத்து ரேபிட் இதெல்லாம் சாப்பிட்டது RA ரேடியம். ஓகேங்களா, அப்போ இந்த ட்ரிக் படி நம்ம எலமெண்ட்ஸ் மெமரியில் வச்சுக்கணும் அப்படின்னா பீன்ஸ் பெர்லியம், மேங்கோ மெக்னீசியம், கேரட் கால்சியம், ஸ்ட்ராபெரி ஸ்ட்ரான்சியம், பனானா பேரியம், ரேபிட் ரேடியம். ஓகேங்களா, அந்த ட்ரிக் படி சொல்லணும் அப்படின்னா எலமெண்ட்ஸ் நமக்கு வந்துருச்சு பீன்ஸ் பெர்லியம், மேங்கோ மெக்னீசியம், கேரட் கால்சியம், ஸ்ட்ராபெரி ஸ்ட்ரான்சியம், பனானா பேரியம், ரேபிட் ரேடியம். ஓகேங்களா, இந்த ட்ரிக் நீங்க மெமரியில வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ல போகும்பொழுது கண்டிப்பா இந்த ட்ரிக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்றது இந்த குரூப் 2 எலமெண்ட்ஸோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். குரூப் 2 எலமெண்ட்ஸோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்
group 2 elements oda general electronic configuration appdinu paathona ns2 general electronic configuration ns2 n அப்படிங்கிறது energy levels s என்றது suction அதுல 2 electrons fill ஆயிருக்கும் for example நம்ம சொல்றோம் அப்படினா first இருக்கக்கூடிய beryllium ஓகேங்களா அதோட atomic number பார்த்தோம் அப்படினா 4 beryllium atomic number 4 electronic configuration எழுதணும் அப்படினா 1s2 and 2s2 ஓகேங்களா இந்த alkyl earth metalோட electronic configuration எப்படி முடிஞ்சிருக்கும் அப்படினு பார்த்தோம்னா s orbitalல ரெண்டு எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆயிருக்கும் பாருங்க பெரிலியம் ஆட்டத்துல அட்டாமிக் நம்பர் 4 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 அப்ப ஃபைனலா எங்க முடிஞ்சிருக்கு அப்படினா sல ரெண்டு எலக்ட்ரான் ஃபில் ஆயிருக்கு அப்படியே நம்ம நோபல் கேஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுக்கு போனும் அப்படினா ஹீலியம் ஆட்டத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இந்த ஆல்கைன் எர்த் மெட்டல்ஸ்க்கு இருக்கு மீன்ஸ் நான் எப்படி சொல்றேன் அப்படினா ஃபைனலா sல ரெண்டு எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆயிருக்கும் ஹீலியம் ஆட்டம் அட்டாமிக் நம்பர் 2 electronic configuration 1s2 அதே மாதிரி தான் இந்த ஆல்கைலின் எர்த் மெட்டல்ஸ்க்குமே ஃபைனலா sல ரெண்டு எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆயிருக்கும் அதனால இந்த நோபல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இந்த ஆல்கைலின் எர்த் மெட்டல்ஸ்க்கு இருக்கு அப்படினு நம்ம சொல்லலாம் நெக்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்றது இந்த குரூப் 2 எலிமெண்ட்ஸ்ோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் குரூப் 2 எலிமெண்ட்ஸ் ஆல்கைலின் எர்த் மெட்டல்ஸ்ல பார்த்தோம் அப்படினா அதோட அவுட்டர் மோஸ்ட் செல் ஆர் வேலன்சி செல்ல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அந்த 2 எலக்ட்ரான்ஸ் ஈஸியா லாஸ் பண்ணிட்டு ஹார்ட் ரேட் ரூல் படி இந்த ஆல்கைலின் எர்த் மெட்டல்ஸ் எல்லாமே அவுட்டர் மோஸ்ட் செல்ல 8 எலக்ட்ரான்ஸ் ரீச் பண்ணி ஸ்டெபிலிட்டி அட்டைன் பண்ணுது இந்த ஆல்கைலின் எர்த் மெட்டல்ஸ்ோட காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படினு பார்த்தோம்னா +2 common oxidation state common oxidation state அப்படினு பார்த்தோம்னா +2 ஓகேங்களா எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு ஆட்டம் போடலாம் இப்போ நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுனா பெரிலியம் ஆட்டத்துல பார்த்தோம் அப்படினா 1s ல 2 எலக்ட்ரான் 2s ல 2 எலக்ட்ரான் இருக்கு 1s ஒரு எனர்ஜி லெவல் 2s செகண்ட் எனர்ஜி லெவல் அப்போ பெரிலியம் ஆட்டம் நம்ம ஸ்ட்ரக்சர் டிரா பண்ணோம் அப்படினா 1s ல 2 எலக்ட்ரான்ஸ் அடுத்து 2s ல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது ஓகேங்களா அதோட அவுட்டர் மோஸ்ட் செல்ல இந்த 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும் இந்த 2 எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணோம் அப்படினா இந்த ஆட்டம் வந்து லாஸ் பண்ணும் என்ன காரணம் அப்படினா இந்த ரெண்டு எலக்ட்ரானையும் லாஸ் பண்ணிருச்சு அப்படினா அப்படியே கோஸ் டு நோபல் கேஸ் ஹீலியம் ஆட்டத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுக்கு இந்த பெரிலியம் போயிடும் அதனால பெரிலியம் தன்னோட அவுட்டர் மோஸ்ட் செல்ல இருக்கக்கூடிய வேலன்ஸி செல் அப்படினு நாம சொல்லலாம் அதுல இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான்ஸ் லாஸ் பண்ணனும் இதே மாதிரி தான் சேம் இந்த குரூப் 2 ஆல்கைலின் எர்த் மெட்டல்ல எல்லா எலிமெண்ட்ஸுமே அதோட அவுட்டர் மோஸ்ட்ல 2 எலக்ட்ரான்ஸ் வேலன்ஸி செல்ல இருக்கும் அந்த 2 எலக்ட்ரான்ஸ் ஈஸியா லாஸ் பண்ணிட்டு காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2 ஏ ரீச் பண்ணுது அப்படி ரீச் பண்ணும் பொழுது இந்த எல்லா எலிமெண்ட்ஸுமே ஆர்கேட் ரூல் படி ஸ்டெபிலிட்டி அட்டைன் பண்ணிருக்கும் அதோட அவுட்டர் மோஸ்ட் செல்ல 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்றது இந்த ஆல்கைலின் எர்த் மெட்டல்ஸ்ோட பிளேன் டெஸ்ட் அண்ட் பீரியாடிக் ட்ரெண்ட் ஆல்கைலின் எர்த் மெட்டல்ஸ்ல ஒரு சில மெட்டல்ஸ் பிளேன் டெஸ்ட்ல நமக்கு கலரை வந்து ப்ரொடியூஸ் பண்றது அந்த விதத்துல பார்த்தோம் அப்படினா இந்த கால்சியம் இந்த எலிமெண்ட் பார்த்தோம் அப்படினா பிரிக் ரெட் கலரை நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது அடுத்து ஸ்ட்ரான்சியம் இந்த எலிமெண்ட் பார்த்தோம் அப்படினா கிரிம்சன் ரெட் இந்த கலரை நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது அடுத்து பேரியம் இந்த எலிமெண்ட் பார்த்தோம் அப்படினா நமக்கு ஆப்பிள் கிரீன் கலரை ப்ரொடியூஸ் பண்ணுது சோ பிளேன் டெஸ்ட்ல இந்த ஆல்கைலின் எர்த் மெட்டல்ஸ்ல அப்படினு பார்த்தோம்னா கால்சியம் வந்து பிரிக் ரெட் கலர் ட்ரான்சியம் கிரிம்சன் ரெட் பேரியம் ஆப்பிள் கிரீன் கலரை நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது அடுத்து இந்த ஆல்கைலின் எர்த் மெட்டல்ஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்றது பீரியாடிக் ட்ரெண்டில் குரூப் 2 எலிமெண்ட்ஸ் ஆர் ஆல்கைலின் எர்த் மெட்டல்ஸ் பீரியாடிக் ட்ரெண்ட்
periodic trends. Group 2 elements beryllium, magnesium, calcium, francium, barium and radium. இந்த elements தான் group 2 elements. group 2 elements அப்ப period wise நாம பேசவே தேவல்ல group wise அதாவது alkaline earth metalsல top to bottom நம்ம போனும் அப்படினா periodic properties எப்படி இருக்கும் first நம்ம discuss பண்றது atomic radius and ionic radius atomic radius and ionic radius காமனா நம்ம ரேடியஸ் அப்படினா என்ன சொல்லுவோம் ஒரு சர்க்கிள் வரையறோம் அப்படினா அந்த சர்க்கிளோட சென்டர் பார்ட்ல இருந்து அந்த சர்க்கிளோட அவுட்டர் பார்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த லெந்த தான் நம்ம ரேடியஸ் அப்படினு சொல்லுவோம் ஆட்டத்தோட ரேடியஸ் எப்படி நம்ம கால்்குலேட் பண்றோம் அப்படினா டூ ஆட்டம் வந்து கோவலன்ட் பாண்ட்ல லிங்க் ஆயிருக்குது அப்படி லிங்க் ஆயிருக்கும் பொழுது இந்த டூ ஆட்டத்தோட இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸ்ல ஹாஃப் வேல்யூ தான் அட்டாமிக் ரேடியஸ் ஓகேங்களா அயானிக் ரேடியஸ் மீன்ஸ் என்ன சார் அப்படினு பார்ப்போம்னா அயானிக் ரேடியஸ் மீன்ஸ் அயானிக் நேச்சர்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சரை நம்ம டிரா பண்ணோம் அப்படினா சென்டர் பார்ட் நியூக்ளியஸ்ல இருந்து அந்த அவுட்டர் மோஸ்ட் செல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் கிளவுட் எங்க வரைக்கும் இருக்குதோ அது வரைக்குமான டிஸ்டன்ஸ் தான் நம்ம அயானிக் ரேடியஸ் அப்படினு சொல்றோம் குரூப் வைஸ் டாப் டு பாட்டம் நம்ம போனோம் அப்படினா காமனா ஆட்டத்தோட சைஸ் பெருசாகுது என்ன ரீசன் அப்படினா அட்டாமிக் நம்பர் இன்கிரீசஸ் எலக்ட்ரான்ஸ் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் செல்லல ஆட் ஆகுது அப்படி ஆட் ஆகறதுனால சென்டர் பார்ட் நியூக்ளியஸ்க்கும் அவுட்டர் மோஸ்ட் செல்லுக்கு இடையான நியூக்ளியர் ஃபோர்ஸ் அட்ராக்ஷன் நியூக்ளியர் ஃபோர்ஸ் லெஸ்ஸா இருக்குது ஓகேங்களா அப்போ குரூப் வைஸ் போனோம் அப்படினா எலக்ட்ரான்ஸ் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் செல்லல ஆட் ஆகறதுனால ஆட்டத்தோட சைஸ் பெருசாகுது அந்த ஒரு ரீசன்னால அட்டாமிக் ரேடியஸ் அண்ட் அயானிக் ரேடியஸ் இந்த ரெண்டு வேல்யூமே டாப் டு பாட்டம் குரூப் வைஸ் போனோம் அப்படினா இன்கிரீசஸ் அடுத்து அயனைசேஷன் எனர்ஜி அயனைசேஷன் எனர்ஜி அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்றது என்ன சார் அப்படின்னா ஒரு ஐசோலேட்டட் நியூட்ரல் கேசஸ் ஆட்டத்துல அவுட்டர் மோஸ்ட் செல்லில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான்ஸ் நம்ம ரிமூவ் பண்றதுக்கு அடிஷனலா கொடுக்கக்கூடிய அந்த எனர்ஜிக்கு பேர் தான் அயனைசேஷன் எனர்ஜி ஓகேங்களா டாப் டு பாட்டம் போனோம் அப்படின்னா ஆட்டத்தோட சைஸ் பெருசாகுது என்ன ரீசன்னா எலக்ட்ரான்ஸ் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் செல்லுல ஆட் ஆகுது அப்படி ஆட் ஆகுறதுனால அந்த அவுட்டர் செல்லுக்குற எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் பண்றதுக்கு சுமார் அமௌண்ட் ஆஃப் அயனைசேஷன் எனர்ஜி கொடுத்தாலே போதும் கம்பேர் தென் பீரியட் வைஸ் போகும் பொழுது பீரியட் வைஸ் போனோம்னா ஆட்டத்தோட சைஸ் சுமாரஸா இருக்கும் அப்போ அதுல இருக்கக்கூடிய வேலன்ஸ் செல்லுக்குற ஒரு எலக்ட்ரான ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஹையஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி கொடுக்கணும் ஆனா டாப் டு பாட்டம் நம்ம போனோம்னா எலக்ட்ரான்ஸ் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் செல்ல ஆட் ஆகிறதுனால ஆட்டத்தோட சைஸ் பெருசா இருக்கும் அப்படி பெருசா இருக்கிறதுனால நியூக்ளியஸுக்கும் அவுட்டர் மோஸ்ட் செல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸுக்குமான அட்ராக்ஷன் போர்ஸ் வீக் ஆகும் அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சுமார் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கொடுத்தாலே அந்த அவுட்டர் மோஸ்ட் செல்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் ஈஸியா நம்ம ரிமூவ் பண்ணலாம் அப்போ அயனைசேஷன் எனர்ஜி டாப் டு பாட்டம் போனோம் அப்படின்னா டிகிரீசஸ் நெக்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்றது எலக்ட்ரான் அஃபினிட்டி எலக்ட்ரான் அஃபினிட்டி எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னா எலக்ட்ரான் அஃபினிட்டி மீன்ஸ் என்ன சார் அப்படின்னா ஒரு ஐசோலேட்டட் நியூட்ரல் கேசஸ் ஆட்டத்துல வெளியில இருந்து எக்ஸஸா ஒரு எலக்ட்ரானை நம்ம ஆட் பண்றோம் அப்படி ஆட் பண்றது மூலமா இந்த ஆட்டத்துல இருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய இந்த எனர்ஜியை தான் நம்ம எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படின்னு சொல்றோம் டாப் டு பாட்டம் குரூப் வைஸ் போனோம் அப்படின்னா ஆட்டத்தோட சைஸ் பெருசாகுது அப்படி பெருசாகிறதுனால எலக்ட்ரானை ஈஸியா நம்மளால ஆட் பண்ண முடியும் அப்படி ஆட் பண்ணதுனால அந்த ஆட்டத்துல இருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய எனர்ஜி எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சுமாரஸ்ட் வேல்யூவா தான் இருக்கும் அந்த ஒரு ரீசன்னால குரூப் வைஸ் போனோம் அப்படின்னா எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூ ஆல்சோ டிகிரீசஸ் அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்றது எலக்ட்ரான் சாரி எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி
negativity means என்ன சார் அப்படினா ரெண்டு ஆட்டம் வந்து கோவலன்ட் பாண்ட்ல லிங்க் ஆயிருக்குது அந்த கோவலன்ட் பாண்ட்ல இருக்கிற 2 எலக்ட்ரான்ஸும் ஏதாவது 1 ஆட்டம் அட்ராக்ட் பண்ணக்கூடிய அந்த டெண்டன்சிய தான் நம்ம எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அப்படினு சொல்றோம் அப்படியே திங்க் பண்ணி பாருங்க குரூப் வைஸ் போனோம்னா அட்டாமிக் நம்பர் இன்கிரீஸ் ஆகுது எலக்ட்ரான்ஸ் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் செல்ல ஆட் ஆகுது அப்படி ஆட் ஆகறதுனால ஆட்டத்தோட சைஸ் பெருசாகுது அப்ப சென்டர் பார்ட் நியூக்ளியஸ்க்கும் அவுட்டர் மோஸ்ட் செல்லுக்கு இடையான அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் எப்படி இருக்கு வீக்கா இருக்கு அப்ப என்ன பண்ணும் ஆட்டோமேட்டிக்கா அந்த நியூக்ளியஸ் என்ன பண்ணும் அப்படினா அவுட்டர் மோஸ்ட் செல்ல இருக்கிற எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணக்கூடிய டெண்டன்சி லெஸ்ஸா இருக்கும் அந்த ஒரு ரீசனால எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி டாப் டு பாட்டம் குரூப் வைஸ் போனும் அப்படினா டிகிரீசஸ் ஃபைனலா நாம டிஸ்கஸ் பண்றது சீலிங் எஃபெக்ட் ஆர் ஸ்கிரீனிங் எஃபெக்ட் சீலிங் எஃபெக்ட் ஆர் ஸ்கிரீனிங் எஃபெக்ட் இது என்ன சார் அப்படினா சென்டர் பார்ட் நியூக்ளியஸ்க்கும் அவுட்டர் மோஸ்ட் செல்லுக்கு இடையான நியூக்ளியர் அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் பேஸ் பண்ண ஒரு எஃபெக்ட் தான் இந்த ஷீல்டிங் எஃபெக்ட் ஆர் ஸ்கிரீனிங் எஃபெக்ட் அப்படினு சொல்றாங்க நம்ம கான்செப்ட் படி டாப் டு பாட்டம் நம்ம போறோம் அப்படினா குரூப் வைஸா போகும் பொழுது ஆட்டத்தோட சைஸ் பெருசாகுது காரணம் எலக்ட்ரான்ஸ் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் செல்ல ஆட் ஆகுது அப்படி ஆட் ஆகறதனால நியூக்ளியஸ்க்கும் அவுட்டர் மோஸ்ட் செல்லுக்கு இடையான அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் லெஸ்ஸா இருக்கும் இது காமன் ஆனா இந்த ஷீல்டிங் எஃபெக்ட் ஆர் ஸ்கிரீனிங் எஃபெக்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படினா ஆட்டத்தோட சென்டர் பார்ட் நியூக்ளியஸ் அதை சுத்தி சர்க்குலர் பாத்ல எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் ஆகுது அப்படி ரிவால்வ் ஆகும் பொழுது அந்த ஆட்டத்தோட லாஸ்ட் செல்ல நம்ம என்ன சொல்லுவோம் அப்படினா வேலன்ஸ் செல் ஆர் அவுட்டர் மோஸ்ட் செல் அப்படினு நம்ம சொல்றோம் அந்த அவுட்டர் மோஸ்ட் செல்லுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த செல்ஸ் நம்ம இன்னர் செல்ஸ்னு சொல்றோம் இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் இந்த இன்னர் செல்ஸ் என்ன பண்ணும் அப்படினா அவுட்டர் மோஸ்ட் செல்லுக்கு அந்த ஃபோர்ஸ் போக விடாம ஷீல்ட் மாதிரி தடுக்குது இந்த மாதிரி நியூக்ளியஸ் இங்க இருக்குன்னு வச்சுக்கங்களே இந்த ஃபோர்ஸ் இப்படி போச்சுனா இப்படி போக விடாம இங்க ஷீல்ட் பண்ணி தடுக்குது அதாவது மேல போக விடாம தடுக்கக்கூடிய அந்த எஃபெக்ட் தான் ஷீல்டிங் எஃபெக்ட் ஆர் ஸ்கிரீனிங் எஃபெக்ட் டாப் டு பாட்டம் நம்ம போனும் அப்படினா ஆட்டத்தோட சைஸ் பெருசா இருக்கும் அப்ப கண்டிப்பா இந்த ஷீல்டிங் எஃபெக்ட் அங்க ஃபார்ம் ஆகும் எந்த மாதிரி ஷீல்டிங் எஃபெக்ட் ஃபார்ம் ஆகும் அப்படினா ரொம்ப ஹை ஷீல்டிங் எஃபெக்ட் ஃபார்ம் ஆகும் அப்ப ஷீல்டிங் எஃபெக்ட் குரூப் வைஸ் போனும் அப்படினா இன்கிரீசஸ் அப்ப இந்த பீரியாடிக் ட்ரெண்ட்ல நாம பாக்கும் அப்படினா அட்டாமிக் ரேடியஸ் அயானிக் ரேடியஸ் டாப் டு பாட்டம் குரூப் வைஸ் போகும் பொழுது இன்கிரீசஸ் ஆல்சோ சேம் ஷீல்டிங் எஃபெக்ட் ஆர் ஸ்கிரீனிங் எஃபெக்ட்டும் டாப் டு பாட்டம் குரூப் வைஸ் போனோம்னா இன்கிரீசஸ் அயனைசேஷன் எனர்ஜி எலக்ட்ரான் அஃபினிட்டி எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி இந்த மூணு பீரியாடிக் ப்ராப்பர்ட்டியுமே டாப் டு பாட்டம் குரூப் வைஸ் போகும் பொழுது டிகிரீசஸ் ஆகுது இந்த செஷன்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக் ஆல்கைலின் எர்த் மெட்டல்ஸோட இன்ட்ரோடக்ஷன் அந்த ஆல்கைலின் எர்த் மெட்டல்ஸ் ஈஸியா எப்படி மெமரியில வச்சுக்கிறது அப்படின்றதுக்கான ட்ரிக்கு அதோட ஜெனரல் எலக்ட்ரானிக் கான்பிகரேஷன் தென் ஆக்சிடேஷன் ஸ்டேட் பிளேன் டெஸ்ட்ல என்னென்ன கலரை ப்ரொடியூஸ் பண்ணுது ஃபைனலா இந்த ஆல்கைலின் எர்த் மெட்டல்ஸோட பீரியாடிக் ட்ரெண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோவோட லிங்கை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ